இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களை திரட்டி மக்கள் நாடாளுமன்ற கூட்டம் மாநிலம் முழுவதும் ஆகஸ்ட் 23 முதல் 27 வரை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி சாலை கங்கையம்மன் கோயில் அருகே ஈக்காட்டு தாங்கலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தோழர்கள் ரா முத்தரசன் சிபிஐ தமிழ்நாடு மாநில செயலாளர், மு வீரபாண்டியன் சிபிஐ தமிழ்நாடு மாநில துணைச் செயலாளர், நா பெரியசாமி சிபிஐ தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர், எஸ் ஏழ்மலை சிபிஐ தமிழ்நாடு மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர், வகிதா நிசாம் சிபிஐ தமிழ்நாடு மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர், எம் ஏ முத்தழகன் எம்ஏ தென் சென்னை மாவட்ட தலைவர் காங்கிரஸ், எஸ் கர்ணன் மாவட்ட துணைத் தலைவர் காங்கிரஸ், ப சுப்பிரமணியன் மாவட்ட செயலாளர் மதிமுக, ஏ பாக்கியம் மாவட்ட செயலாளர் சிபிஐஎம், எஸ் கோகுலகிருஷ்ணன் சைதை பகுதி தலைவர் காங்கிரஸ், எஸ் வி குமார் சைதை பகுதி செயலாளர் திமுக, சைதை மாவட்ட ஜேக்கப் சைதை பகுதி செயலாளர் விசிக, நா ராதாகிருஷ்ணன் 170வது வட்ட செயலாளர் மேற்கு திமுக மற்றும் கே கோபாலகிருஷ்ணன், ஜி மாணிக்கம், இசைக்கு வெற்றி செல்வன், மைக்கேல் மற்றும் திரளான தோழர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 170 வட்ட கிளை நிர்வாகிகள் தென் சென்னை மாவட்டம். அவர்கள் அத்தனை பேரும் வரிசையாக உட்கார்ந்து காக்கி சட்டையோடு உணவை அருந்தினார்கள். இப்படி தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குளிரை தாண்டி அடுத்தது கடுமையான வெப்பம், வெப்பத்தையும் சகித்துக் கொண்டு போராடினார்கள். இங்கே அஞ்சலி தீர்மானம் ஒருவர் படித்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அஞ்சலி என்று தீர்மானம் படித்தார். இந்த கூட்டத்தில், இந்த நாடாளுமன்றத்தில், அந்த போராட்டத்தில் 500 விவசாயிகள் இறந்து போயிருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல, 500 பேர் இறந்திருக்கிறார்கள். கொடிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அஞ்சலி தெரிவிக்கக்கூடிய முறையில் தான் நம்ம எழுந்திருந்து அஞ்சலி தெரிவித்தோம். இப்படி 500 பேர் இறந்த பிறகும் கொரோனாவிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அங்கேயே மருத்துவ வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டு அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக டெல்லிக்கு சென்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தோழர் பாக்கியம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மக்களது பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்போது நடக்கின்ற நாடாளுமன்றம், இது நிஜ நாடாளுமன்றம், நிஜம் என்று சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய நாடாளுமன்றத்தில் என்ன கேலி கூட்டுகள் நடைபெறுகின்றன என்பதை எல்லாம் சொல்லி, குறிப்பாக அந்த பதிலுக்கு மேல அந்த பதிலும் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை என்றால் அந்த பதிலுக்கு திரும்ப ஒரு எதிர்கேள்வி கேட்க முடியும். இதுதான் ஜனநாயக முறை. ஆனா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய 17வது பாராளுமன்றம் முற்றிலுமாக இதெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. இது எதுவுமே அங்கு நடக்கிறதில்லை, யாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை. தோழர் முத்தரசன் சொன்னாரு, எப்ப ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்தில் ஒரு நாள் ஒரு தலைவர் அவர்களே, இந்த மாண்பதை மன்றத்தில் கூடியிருக்கிற உறுப்பினர்கள், உறுப்பினர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலும் பணிவான வணக்கம். நான் இந்திய நாடாளுமன்ற அமைச்சரவை செயலாளருக்கு, கேபினட் செக்ரட்டரிக்கு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு தீர்மானத்தை மாத்திரம் முன்மொழிகிறேன். இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவம் குறித்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இலக்கிய அணியைச் சேர்ந்த பூங்கொழி அவர்கள் பேசுவார்கள். மக்கள் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தலைவர் முத்தரசன் அவர்களே, இங்கு கோவிலில் குடியிருப்போர் தமிழ்நாடு அளவிலே கோயில் நடத்திய குடியிருப்போர் சங்கத்தின் மாநில அமைப்பாளர் என்ற வகையிலே இங்கு வந்திருக்கிறேன். நான் எங்கள் சங்கத்திற்கு ஆட்சி, ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்தது என்பதை நமக்கெல்லாம் தெரியாது. ஆங்கிலேயர் எப்படி கொடுமைப்படுத்தினார் என்பதை நம்முடைய பெரியவர்
1000 இது போன்று ஒரு நிர்வாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பிரமித்தோடைய பாக்கியம் அவர்களை அழைக்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பென்ஷனை மாவட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மக்கள் நாடாளுமன்ற நிகழ்வுக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய தோழர்கள் சபாநாயகர் அவர்களே, இன்று ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய நாடாளுமன்றத்தில் மக்கள் நாடாளுமன்றமாக அது இல்லை என்பதால் மக்கள் மத்தியிலே கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு வடிவமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் நாடாளுமன்றம் வெற்றி பெற வேண்டும். மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்துக்கள் மக்களிடமிருந்துதான் அதிகாரத்தை பெறுகிறோம், மக்களிடமிருந்துதான் செல்வரத்தை பெறுகிறோம். எனவே இந்த நாடாளுமன்றம் என்பது மக்களின் அதிகார வடிவம் சார்ந்தது. இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து முப்படைகள் அமர்வதற்கு அதிகாரம் இருந்தது, தலையில் இருந்து முப்படை அமர முடியாது. அருகில் இருக்கலாம், அருகில் இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தின் தலையில் யாரும் அமர முடியாது. அருகில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்களின் சேவர்கள், டு த பீப்பிள். நாம் டீ கடைக்கு சென்று டீ கடிக்கிறோம், டீ கடிக்கிறவருக்கு என்ன பெயர்? சர்வன்ட். அந்த சர்வன்ட் தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி, அந்த சர்வன்ட் தான் முப்படை தளபதி, அந்த சர்வன்ட் தான் பிரதமர். மக்களுக்கு சேவை செய்கிற சர்வன்ட் மக்கள் தான் இங்கே எஜமானர்கள், மக்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். அவருடைய வடிவம் தான் நாடாளுமன்றம். எனவே இந்த நாடாளுமன்றத்தின் தலையின் யாரும் அமர்வதற்கு இடமில்லை என்று அவர் சொன்னார். அதற்கு காரணம், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் தலையில் பாதிரியார் அமர்ந்து கொள்வார். அவருக்கு விசேஷ சட்டங்கள் இருந்தது. மன்னர் ராணி இன்றைக்கும் இருக்கிறார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு மேல் அவர்களுக்கு சிறப்பு இருக்கும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் நிறைவாளத்தில் அவருக்கு இரு சடங்குகள் செய்கிற போது சட்டப்படி ஒரு பாதிரியார் அரசு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு விவசாயிகள் போராட்டத்திற்கும் பெட்ரோல் டீசல் விலைகளுக்கும் விவசாய நிறுவனங்கள் ஆக்கப்படுவதற்கும் எந்த ஒரு கட்சியும் பேசுவதற்கு வாய்ப்படுகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த 23rd வருகின்ற 27rd வரை மக்கள் நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு